சேலம் மகனஞ்சாவடி அருகே புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்த ரேவதி என்ற பெண்மணி தங்கள் பகுதியில் மின்சார வசதி இல்லாததால் கொசுக்கடி உள்ளிட்ட மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியிருப்பதாகவும் சின்னம்மாதான் தங்களுக்கு நல்ல வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்தார். அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா சேலம் மகனஞ்சாவடி அருகே வந்தபோது அவரை திருமதி ரேவதி என்பவர் தனது குடும்பத்தினருடன் சந்தித்தார். கோயிலுக்கு சென்று திரும்பிய வழியில் சின்னம்மாவை பார்த்தது கடவுளை பார்த்தது போன்று உள்ளதாக அவர் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். தங்களின் வசிப்பிடத்தில் மின்சார வசதி ஏதுமின்றி மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியிருப்பதாகவும் சின்னம்மாதான் தங்களுக்கு நல்ல வழியை காண்பிக்க வேண்டும் என்றும் திருமதி ரேவதி கண்ணீர் மல்க சின்னம்மாவிடம் கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து மகுடஞ்சாவடி நோக்கி சின்னம்மா பைபாஸ் சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஆம்புலன்ஸ் சைரன் சத்தத்தை கவனித்தார். இதனையடுத்து தனது வாகனத்தை சாலையின் ஓரத்தில் நிறுத்துமாறும் தன்னுடன் வந்தவர்களை ஆம்புலன்ஸுக்கு வழி ஏற்படுத்தி தருமாறும் அறிவுறுத்தினார். இதனையடுத்து சின்னம்மாவுடன் வந்த மெய்காவலர்கள் ஆம்புலன்ஸ் வாகனம் விரைந்து செல்ல வழி ஏற்படுத்தி கொடுத்தனா்.